ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஐ ஃப்ரம் சுரேஷ். இந்தியாவில் ஊழல் என்பது மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பொருளாதாரத்தை பல வழிகளில் பாதிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒரு பெரிய நோய். இது நம்ம நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்லாமல் அதிகமாக பரவியிருக்கும் ஊழல் நம் நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது. 2005 டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நடத்திய ஒரு ஆய்வில் மோர் தென் 60% இந்தியன்ஸ் ஏதேனும் ஒரு கட்டத்தில் ஒரு வேலையை செய்ய ஒரு பொது அதிகாரிக்கு அல்லது நிறுவனத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2008 மற்றொரு அறிக்கை சுமார் 50% இந்தியர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதில் அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அலுவலகத்தில் அல்லது நிறுவனத்தில் தேவைப்படும் உதவிக்காக அல்லது பணிகளை பெறுவதற்காக ஏதாவது ஒரு பெரிய நபரின் கனெக்ஷன் அல்லது இன்ஃபுளுவன்ஸை பயன்படுத்துவதாக ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஊழலுக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் ரெகுலேஷன்ஸ், காம்ப்ளிகேட்டட் டாக்ஸ் அண்ட் பேட் லைசன்சிங் சிஸ்டம்ஸ், தேவையில்லாத வருட்டு அதிகாரமும் அதிகாரிகளும் மற்றும் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. அரசு அமைப்புகள் ஊழலை தடுக்க எவ்வளவு முயற்சித்தாலும் மற்ற ஒரு சில அமைப்புகளும் அதிகாரிகளும் மாற தயாராக இல்லை. அதற்கான பல உதாரணங்களை நாம் ஏற்கனவே விஜய் மல்லையா, நீரவ், சஹாரா போன்ற சோ கால்டு பெரிய மனிதர்கள் செய்த ஃபிளாப் பிசினஸ் மாடல் வழியாக நமக்கு பல அனுபவங்கள் ஏற்கனவே உண்டு. இதற்கிடையில் நேற்று வந்த பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 முன்பு இந்தியாவை விட்டு வெளியேறிய தொழிலதிபர் மஞ்சித் சிங் மக்னி ₹350 crore வங்கி மோசடி செய்திருக்கிறார் என்ற செய்தி இப்போது 2 பிறகு வெளிவந்திருப்பது மிகவும் கவலைக்குரிய விஷயம். கனரா வங்கி தலைமையிலான 6 கூட்டமைப்பில் சுமார் ₹350 crore பண மோசடி செய்த பஞ்சாப் பாஸ்மதி ரைஸ் லிமிடெட் இயக்குநரான மஞ்சித் சிங் மக்னி, அவரது மகன் மற்றும் அவரது மருமகள் இவர்கள் மூவரும் 2 முன்பே இந்தியாவை விட்டு யாருக்குமே தெரியாமல் கனடா சென்றிருப்பது இப்போது தெரிய வந்துள்ளது. இவர்கள் மூவரும் மற்றும் சில அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோர் 6 மோசடியில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எஃப்ஐஆர் முறைப்படி பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் பல வருடங்களுக்கு முன்பே 175 crore from Canara Bank, 53 crore from Andhra Bank, UBI வங்கியில் ₹44 crore, OBC வங்கியில் ₹25 crore, IDBI வங்கியில் ₹14 crore, UCO வங்கியில் ₹41 crore கடன் வாங்கிவிட்டு ₹1 கூட லோன் ரீபேமெண்ட் பண்ணாமல் இந்த நாடை விட்டே போயிட்டாங்க. நம்ப முடியுதா உங்களால? கனரா வங்கியின் ரிப்போர்ட் முறைப்படி இந்த கடன் வாங்கியிருப்பது 2003 350 crore இன் தி இயர் ஆஃப் 2003. 17 பிறகு ரிப்போர்ட் வெளிவந்தது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு மக்களோட வரிப்பணத்தை ஏமாற்றி கொள்ளையடித்தது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டை விட்டு வெளியேறி கனடா சென்று 2 முடிந்துவிட்டது. இதுக்கு என்னங்க சொல்யூஷன்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் ஊழலுக்கான முக்கியமான காரணங்களான எக்ஸசிவ் ரெகுலேஷன்ஸ், காம்ப்ளிகேட்டட் டாக்ஸ் அண்ட் பேட் லைசன்சிங் சிஸ்டம்ஸ், தேவையில்லாத வரட்டு அதிகாரமும் அதிகாரிகளும் மற்றும் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, இதெல்லாமே மாறணும். மக்கள் லஞ்சம் கொடுக்கறத நிறுத்தணும். ஒரு நாட்டில் 65% மக்கள் லஞ்சம் கொடுக்கறத பற்றி கவலைப்படலைன்னா வாங்குறவங்க எப்படிங்க மாறுவாங்க? ஸோ லெட் அஸ் சேஞ்ச். ஃபர்ஸ்ட், யூ ஸ்டாப் பீயிங் த ரீசன் ஃபார் கரப்ஷன். இஃப் ஸோ, த கரப்ட் பீப்புள் வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாப் அண்ட் சேஞ்ச். அரசு அமைப்புகள் ஊழலை தடுக்க எவ்வளவு முயற்சித்தாலும் மற்ற ஒரு சில அமைப்புகளும் அதிகாரிகளும் மாற தயாராக இல்லை அப்படின்னு இந்த வீடியோவோட தொடக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் முறைப்படி அதை இப்போ மாற்றி சொல்கிறேன். அரசு அமைப்புகள் ஊழலை தடுக்க எவ்வளவு முயற்சித்தாலும் மற்ற ஒரு சில அமைப்புகளும் அதிகாரிகளும் பொதுமக்களும் மாற தயாராக இல்லை. இப்படி ஒரு பழி நமக்கு தேவையாங்க? அப்படி ஒரு பழி நமக்கு எப்பவுமே வேண்டாம். ஸோ லெட்ஸ் பி த சேஞ்ச். நீங்கள் போகும்போது, ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் செய்ய வேண்டிய முறைகளில் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அதுக்கு லஞ்சம் ஊழல் எப்போவுமே தேவை இருக்காது. நீங்கள் போகிற விஷயத்துக்கு, நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு தேவைக்காக லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதில் ஏதோ ஒரு கேப், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ப்ராப்ளத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் போனதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க லஞ்சம் கேட்டாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணாதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணிங்க, முடியவே முடியாதுன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது வாங்குறவனால் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணுனா அது இல்லீகல், தட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா. ஸோ லெட்ஸ் பி த சேஞ்ச், லெட்ஸ் நாட் பி த ரீசன் ஃபார் த கரப்ஷன். நம்ம வழியாகவே கரப்ஷனை வந்து நம்ம உருவாக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக இருந்தோம்னா, கொடுக்குறவங்க கரெக்டாக இருந்தோம்னா வாங்குறவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கொடுக்குறவங்க மாறணும்னா வாங்குறவங்களும் மாறிடுவாங்க. 135 crore மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் 65% மக்கள் லஞ்சம் கொடுக்கறத பற்றி கவலைப்படலைன்னா இந்த நாடு எப்படிங்க கரப்ஷன் இல்லாமல் இருக்கும்? அதுதான் என்னோட கேள்வி.
So every person who is part of the 65% should change. ஒவ்வொரு நபரும் நம்ம இனிமே லஞ்சம் கொடுக்க மாட்டோம், ஊழலுக்கு உட்பட மாட்டோம், ஊழலுக்கு நான் ஒரு காரணமாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற சபதத்தை எடுத்தாக வேண்டிய தேவை இருக்குது. இந்த 65% மக்களில் ஒவ்வொரு மனிதனும் ஐ வில் பி த சேஞ்ச் ஃபார் திஸ் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு தாட் மனசுக்குள்ளே வரணும். அப்படி வந்துருச்சுன்னா எல்லாருமே சேர்ந்து லெட்ஸ் பி த சேஞ்ச் அப்படிங்கிற ஸ்லோகன் அப்படிங்கிற டேக்லைனை நம்ம நாட்டில் பயன்படுத்த முடியும். அதனால் Let's be the change. Let's not be the reason for corruption. Let's stand against corruption. Let's be the change for corruption. Let's not be the reason for corruption. I hope you like this video. If you like this video, please go ahead and tap the like button. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதே கரப்ஷன், இதே ஊழல், இது மாதிரி ப்ராப்ளம், இதே மாதிரி பிரச்சனைகளுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது சொல்யூஷன், அது ஒரு சின்ன பாயிண்ட்டாக இருக்கலாம், அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மற்றவங்களும் அதை பார்த்து ரீட் பண்ணி பயன்பெறட்டும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.